சென்னை ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக வாவுசி நகரில் உள்ள கல்பனா அவர்களின் இல்லத்தில் தொழில்துறை அமைச்சர் சண்முகவேலு தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் கலாராணி, கஜேந்திரன், சங்கர், முரளி முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் தொழில்துறை அமைச்சர் சண்முகவேலு, வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது டிடிவி தினகரனுக்கு. பெண்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள், பணம் கொடுத்து வெற்றி பெற நினைப்பவர்கள் யாரும் ஜெயிக்க முடியாது, கருத்து கணிப்பு முடிவுகளும் தினகரன்தான் வெற்றி பெறுவார் என அறிவித்துள்ளது, எனவே தினகரன் வெற்றி அடைவார் என கூறினார். எல்லோராலும் போற்றக்கூடியவைகளே இன்று ஒவ்வொரு பகுதியாக நம்முடைய வேட்பாளர் அவர்கள் சென்று வருகிறார்கள். இன்று அவர் வருகிறந்த எங்களது பகுதியிலே நம்முடைய மாரியப்பன் கன்னடி எம்எல்ஏ அவர்களுடைய தலைமையின் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே நாங்கள் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அனைவரும் பணியாற்றி வருகிறோம். இன்று நடந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் டிவியின் மூலமாக பார்த்திருப்பீர்கள், கருத்து கணிப்பை பார்த்திருப்பீர்கள். எப்பொழுதும் சொல்லாத தந்தி டிவி கூட இப்பொழுது நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள்தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். மங்களை மலர் பத்திரிகையில் கூட ஒரு ஆதரவான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பத்திரிகை என்ன, அதிகாரிகள் என்ன, இங்கு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு அந்த எங்களது இயக்கத்திலே இருந்து சென்றவர்கள் எங்களை எந்த அளவிற்கு வஞ்சிக்கூடியவர்கள் இருக்கிறார் என்றால், இன்று கூட அந்த அணியிலே இருந்தவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியிலே இருந்த 80 குழந்தை செல்வங்கள், அதாவது வாலிப பசங்கள், அந்த அவர்களுடைய நிலைமையிலெல்லாம் பார்த்து நாங்கள் இங்கு மக்களுடைய ஆதரவையெல்லாம் பார்த்து இன்று நம்முடைய பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளருடைய தலைமையில் நம்முடைய இயக்கத்தில் இணைந்துள்ளார்கள். வெற்றி என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. எந்த வகையிலாவது மத்தியில் ஆளுகின்ற அரசு, மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் தேர்தலை நிறுத்துவதற்கான மக்களின் கருத்து கணிப்பு என்பது வருகிற 24ஆம் தேதி எங்களுக்கு ஆதரவாக வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்வார்கள். எங்களை எதிர்த்து நிற்கின்ற துரோகிகள் டெபாசிட் இழப்பார்கள். புகூத்தூர் பழனிசாமியா கோமாளி கூட்டாது. இந்த ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த கூவத்தூர் பழனிசாமியுடைய அரசாங்கமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று ஓட்டெடுப்பில் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஒரு 30 பேர் சேர்ந்துக்கிட்டு தாங்கள் பதவியை காப்பாற்றுகிற சில நடிகர்கள்லாம் அங்கே பெரிய பெரிய நடிகர் சிவாஜியெல்லாம் நடிகர்கள்லாம் நான் வந்து பேரவைச் செயலராக இருந்து பொருளாளர் இருந்தப்பறம் எங்களால் பதவி பெற்றவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் கூண் விழுந்த மாதிரி நின்று எங்களை வணக்கம் போட்டு